பேராசிரியர் முனைவர் ஜெயந்தி அவர்களை பேசு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மற்றவர்கள் அருள் கூர்ந்து தங்களுடைய ஒளிவாங்கியை அணைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சமூக நல்லிணக்கத்திற்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் பாடுபட்ட அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் அணுகி எனது உரையை துவங்குகிறேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் கரூர் அரசு கலைக்கல்லூரியும் இணைந்து நடத்தும் இந்த 51வது நாட்டு நலப்பணித்திட்ட நாளுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக இந்த நாட்டு நலப்பணி திட்ட விழாவுக்கு அனுமதி அளித்தது மட்டுமல்லாமல் எங்களுடன் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் எமது முதல்வர் திரு முனைவர் எஸ் கௌசல்யா தேவி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து எங்களுக்கு எப்பொழுதுமே மிக உதவி நாட்டு நலப்பணி திட்ட எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மிகவும் உறுதுணையாக உள்ள எமது மதிப்புக்குரிய முனைவர் கே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எங்களது தேர்வு நெறியாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இங்கு எங்களுக்கு சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கிறோம் செல்வி எம் பூர்ணசுந்தரி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இங்கு நாட்டு நலப்பணி திட்ட நன்றியுரை ஆற்ற அமர்ந்திருக்கும் எமது உதவி பேராசிரியர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் தி தீபா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இப்ப நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் எமது சகோதரர் முனைவர் கா சரவணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் எங்களது நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எமது நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் முனைவர் கே செந்தில்குமார் மற்றும் முனைவர் சி மணிவேல் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நாட்டு நலப்பணி திட்டத்தின் 5ஆம் அலகின் திட்ட அலுவலர் முனைவர் ஜெயந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கல்லூரியின் மூளையாக செயல்படக்கூடியவர் அனைவரையும் அன்போடும் கனிவோடும் கண்டிப்போடும் வழிநடத்தி கடந்த ஓராண்டாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்லூரி முதல்வர் அம்மா அவர்கள் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கரூர் அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் நடைபெறும் 51வது நாட்டு நலப்பணி திட்ட தின விழாவில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜெயந்தி அவர்களே, வாழ்த்துறை வழங்கவிருக்கின்ற நமது கல்லூரியின் தேர்வு நெறியாளர் முனைவர் கா ராதாகிருஷ்ணன் அவர்களே, இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அக்னி குஞ்சொன்று கண்டே என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றவிருக்கின்ற செல்வி மு பூர்ணசுந்தரி அவர்களே, நன்றியுரையாற்றவிருக்கின்ற வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் தீபா அவர்களே, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கா சரவணன் அவர்களே, மற்ற திட்ட அலுவலர்கள் பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் செந்தில்குமார் அவர்களே, வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மணிவேல் அவர்களே, அனைத்து துறைகளையும் சார்ந்த துறை தலைவர்களே, இருபால் பேராசிரியர்களே, அன்பிற்கினிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் செல்வி மு பூர்ணசுந்தரி அவர்கள் மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய இந்திய ஆட்சிப்பணி தேர்வில்
அகில இந்திய அளவில் 286வது இடம் பெற்றிருப்பது கேட்டு மிகவும் மகிழ்கின்றோம். அடுத்த மாதம் தொடங்கவில்ல பயிற்சியினை சிறப்பாக முடித்து மிகச்சிறந்த நேர்மையான அலுவலராக பணியாற்றுவதற்கு என் சார்பிலும் நமது அரசு கலைக்கல்லூரியின் சார்பிலும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய விடுதலைக்கு பிறகு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருந்து வந்த பல்கலைக்கழக மானிய குழு தன்னார்வ அடிப்படையில் கல்வி நிறுவனங்களில் தேசிய சேவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இந்த கருத்தின் பல்வேறு அம்சங்களையும் இந்திய துறையில் மற்ற நாடுகளின் அனுபவங்களையும் ஆய்ந்த பிறகு ஜனவரி 1950 நடத்திய மத்திய கல்வி ஆலோசனை வாரியத்தின் கூட்டத்தில் தன்னார்வ அடிப்படையில் மாணவர்கள் தங்களது நேரத்தின் ஒரு பகுதியை செலவிட வேண்டும் என்றும் அதற்கு ஆசிரியர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. 1952 இந்திய அரசின் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் வரைவில் இந்திய மாணவர்களுக்கு சமூக மற்றும் தொழிலாளர் சேவையின் தேவை வலியுறுத்தப்பட்டது. 1958 முதலமைச்சர்களுக்கு தனது கடிதத்தில் ஜவஹர்லால் நேரு சமூக சேவை பட்டம் பெறுவதற்கு ஒரு முன் நிபந்தனையாக்கம் வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். அவர் இதை செயல்படுத்துவதற்கான தக்க திட்டத்தை வரையும்படி மத்திய கல்வித்துறையை வலியுறுத்தினார். 1959 இந்த திட்டத்தின் ஒரு வரைவு வெளிக்கோடு மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது. மேலும் அம்மாநாட்டில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு குழுவை நியமனம் செய்ய பரிந்துரைத்தது. இதன் விளைவாக ஒரு தேசிய சேவை குழு தேஷ்முகின் நிர்வாக பொறுப்பின் கீழ் 1959 ஆகஸ்ட் 28 அன்று நியமிக்கப்பட்டது. அக்குழு 9 மாதங்கள் முதல் ஓராண்டு வரை தேசிய சேவை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ஆனால் நிதி தாக்கங்கள் மற்றும் செயல்படுத்துவதில் உள்ள பிரச்சனைகளால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 1960 இந்திய அரசு உலகின் பல்வேறு நாடுகளில் மாணவர்களின் தேசிய சேவை எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றி ஆய்வு செய்ய கே ஜி சையதினை நியமித்தது. அவர் இந்திய மாணவர்கள் சமூக சேவை திட்டத்தை சாத்தியமாக்க பல்வேறு பரிந்துரைகளை இளைஞர் தேசிய சேவை என்ற தலைப்பின் கீழ் அரசிடம் சமர்ப்பித்தார். பின்னர் டாக்டர் டி எஸ் கோத்தாரி தலைமையில் அமைக்கப்பட்ட கல்வி ஆணைக்குழு கல்வியின் ஒவ்வொரு கட்டத்திலும் மாணவர்கள் சமூக சேவையுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இந்திய அரசின் கல்வி பற்றிய தேசிய கொள்கை அறிக்கையில் பணி அனுபவம் மற்றும் தேசிய சேவை கல்வியின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்று அடித்தளம் அமைக்கப்பட்டது. இறுதியாக திட்டக்குழு 4வது 5 ஆண்டு திட்டகாலத்தில் தேசிய சேவை திட்டத்திற்கு 5 கோடி வழங்கப்பட்டது. இந்திய தேசிய சேவை திட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் ஒரு வெள்ளோட்ட திட்டமாக தொடங்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. 24 செப்டம்பர் 1969 அன்று அப்போதைய மத்திய கல்வி அமைச்சர் டாக்டர் வி கே ஆர் வி ராவ் அனைத்து மாநிலங்கள் அமைந்துள்ள 37 பல்கலைக்கழகங்களில் நாட்டு நலப்பணி திட்டத்தை தொடங்கி வைத்தார். தற்போது அத்திட்டம் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள கல்வி நிறுவனங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டு நலப்பணி திட்டம் நான் அல்ல நீ என்பதை பொற்பொடாக கொண்டது. இது ஜனநாயக வாழ்க்கை முறையின் சாராம்சத்தை வெளிப்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் தன்னலமற்ற சேவையின் தேவையை வலியுறுத்துகிறது. இது ஒரு தனிப்பட்ட மனிதனின் நலன் முழு சமூகத்தின் பொது நலத்தையே சார்ந்து இருப்பதை காட்டுகின்றது. நாட்டு நலப்பணி திட்டத்தின் முக்கிய நோக்கம் சமூக சேவை மூலம் ஆளுமையை வளர்ப்பதே ஆகும். இந்த திட்டம் மாணவர்களுக்கு சமூக நல எண்ணங்களை கற்பிக்கவும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சமூகத்திற்கு சேவை செய்வதற்கும் அமைக்கப்பட்டது. உதவி தேவைப்பட்டவர்களுக்கு தக்க நேரத்தில் உதவி புரிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ இத்திட்டத்தில் பணிபுரியும் தொண்டர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கின்றனர். இதன் மூலம் தொண்டர்கள் கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை சிறப்பாக கையாண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்கின்றனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகளில் தொண்டர்கள் உள்ளடக்கிய தேசிய சேவை திட்ட பிரிவுகள் இருக்கின்றன.
தனியார் நிறுவனங்கள் கூட தேசிய சேவை திட்ட பிரிவுகள் அமைக்க அறிவுறுத்தப்படுகின்றன. முகாம்கள் ஆண்டிற்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றன. இம்முகாம்கள் இந்திய அரசின் நிதியை பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. முகாம்கள் பொதுவாக ஒரு கிராமத்திலோ அல்லது புறநகர் பகுதியிலோ அமைக்கப்படும். தன்னார்வலர்கள் கீழ் குறிப்பிடப்பட்ட பணிகளில் ஈடுபடுவார்கள். தூய்மை செய்தல், மரம் வளர்ப்பு, மேடை நிகழ்ச்சிகளில் அல்லது சமூக பிரச்சனைகள், கல்வி, சுத்தம் முதலியவற்றை பற்றிய விழிப்புணர்வுகள் உருவாக்க ஊர்வலங்கள், சுகாதார முகாம்களுக்கு மருத்துவர்களை அழைத்தல் மற்றும் பல. முகாம்கள் பொதுவாக ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் நீடிக்கும். பல குறுகிய கால முகாம்களும் நடத்தப்படுகின்றன. அதாவது கிராமத்தை தத்தெடுத்தல், சாலை கட்டுமானம் மற்றும் சீர் செய்தல், மரம் வளர்ப்பு, எழுத்தறிவு வகுப்பு நடத்துதல், ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம், நெகிழி ஒழிப்பு ஆகியன நாட்டு நலப்பணி திட்டத்தில் முக்கிய திட்டங்கள் ஆகும். சில நிறுவனங்களில் தன்னார்வ தொண்டர்கள் செயல்பாடுகளை நெரிசல்களை கட்டுப்படுத்துதல், கோவில்களில் வரிசைகளில் செல்ல மக்களை வலியுறுத்துவது, போக்குவரத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இது தேசிய மாணவர் படை, சரணர் படை மற்றும் தேசிய நலனுக்காக உருவாக்கப்பட்ட மற்ற திட்டங்களுக்கு சமமாக கருதப்படுகின்றது. நமது கரூர் அரசு கலிக்கல்லூரியில் தொடக்கத்தில் 2 அலகுடன் செயல்பட்ட இந்த அமைப்பானது ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் பல பிரிவுகள் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தற்போது 5 அலகுகளுடன் செயல்பட்டு வருகின்றது. கடந்த 2000ஆம் ஆண்டில் மாணவிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க நாட்டு நலப்பணி திட்டத்தில் மாணவிகளுக்கென தனியாக ஓர் அலகு உருவாக்கப்பட்டு அதில் 100 மாணவிகள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். நாட்டு நலப்பணி திட்ட பணிகளை முறை திட்ட பணிகள், சிறப்பு முகாம் பணிகள் என 2 வகைகளாக பிரிக்கலாம். இத்திட்டத்தில் கல்வி நிலைய பணி, சமூக பணிகள், கல்வி முறை பணிகள், உடல் உழைப்பு மற்றும் சுகாதார பணிகள், நாட்டு நல பணிகள் ஆகியவை அடங்கும். பணி முடிவில் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு அலகிலும் மாணவர்களை வழிநடத்த பல்கலைக்கழகத்தால் நியமனம் செய்யப்பட்ட திட்ட அலுவலர் ஒருவர் பொறுப்பில் இருப்பார். அந்த வகையில் முனைவர் ஜெயந்தி, முனைவர் தீபா, முனைவர் சரவணன், முனைவர் செந்தில்குமார் மற்றும் முனைவர் மணிவேல் ஆகியோரது வழிகாட்டுதலின் கீழ் இக்கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் 500 தன்னார்வலர்களை கொண்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. ஆண்டுதோறும் நமது கரூர் மாவட்டத்தின் ஏதாவது ஒரு கிராம பகுதியில் ஏற்பாடு செய்யப்படும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு நலப்பணிகளில் மாணவர்கள் ஈடுபட்டு சிறப்பான பங்களிப்பினை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். நாட்டு நலப்பணி திட்டத்தில் தங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் நமது கல்லூரியின் வளர்ச்சிக்கும் அயராது பாடுபடும் அனைவருக்கும் இந்த நன்னாளில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 51 ஆண்டுகால வரலாற்றை சுருக்கி எளிமைப்படுத்தி தந்திருக்கின்ற அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கடந்த 11 ஆண்டுகளாக இக்கல்லூரியில் பயணித்து வருபவர், விலங்கியல் துறையின் தலைவராகவும் தற்போது எமது கல்லூரியின் தேர்வு நெறியாளராகவும் செயல்பட்டு வருபவர், நாட்டு நலப்பணி திட்ட பணிகளில் தன்னை ஒவ்வொரு ஆண்டும் ஈடுபடுத்தி கொண்டு உரிய ஆலோசனைகளை வழங்கி ஊக்கமும் உற்சாகமும் அளித்து வருபவர் எங்கள் மதிப்பிற்குரிய ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், எமது கல்லூரியின் தேர்வு நெறியாளர் அவர்கள், வாழ்த்துரை வழங்க இதோ உங்கள் முன்னே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த ஒரு நல்ல நாளிலே உங்களை எல்லாம் இந்த காணொலி காட்சி வழியாக சந்தித்து நாட்டினுடைய 51வது நாட்டு நலப்பணி திட்ட நாளினை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 51வது நாட்டு நலப்பணி திட்ட நாளின் தலைமையுரை ஏற்று என்எஸ்எஸ்ஐ பற்றி நாமெல்லாம் அறியாத கருத்துக்களை எல்லாம் ஒருங்கே தொகுத்து சிறப்பாக வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நமது
கல்லூரியின் முதல்வர் திருமதி எஸ் கௌசல்யா தேவி அம்மா அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளிலே நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டினுடைய 51வது நாட்டு நலப்பணி திட்ட நாளை நல்ல முறையிலே திட்டமிட்டு மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் முனைவர் ஜெயந்தி, முனைவர் தீபா, முனைவர் சரவணன், முனைவர் செந்தில்குமார் மற்றும் முனைவர் மணிவேல் போன்ற எமது கல்லூரியின் காப்பியங்கள் போல் தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்எஸ்எஸ் அழகினுடைய அலுவலர்களை இந்த நேரத்திலே உங்கள் அத்தனை பேரின் சார்பாக வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஏனென்றால் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஒரு சர்வீஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய நலப்பணி அல்லது ஒரு அறப்பணி என்றே கூட கூறலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் தங்களை இணைத்து கொண்டு மாணவர்களையும் இணைத்து கொண்டு நமது கல்லூரியிலும் சரி கல்லூரிக்கு வெளியிலும் சரி நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து நமது கல்லூரிக்கு நல்ல பெயரை ஈட்டி கொடுப்பதில் முக்கிய பங்கு வைக்கக்கூடியது என்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டம். அந்த திட்டத்தை ஒருங்கிணைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்துகிறேன். நீங்கள் எடுத்துள்ள முயற்சியானது ஒரு நல்ல முயற்சி. இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட மக்கள் எல்லாம் அவரவர் தமது வீட்டுகளில் அடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் கூட மக்கள்களையெல்லாம் மாணவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகிறீர்கள். அதற்காக முதலில் வாழ்த்துக்கள். இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக நீங்கள் ஏற்பாடு செய்துள்ள சகோதரி பூரண சுந்தரி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் வீரம் விளைந்த மண்ணான மதுரையில் சார்ந்தவர் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நானும் அந்த மதுரையை சார்ந்தவன் தான். மதுரையில் தான் நானும் படித்து வந்தேன். அத்தகைய ஒரு இடத்திலிருந்து யுபிஎஸ்சி தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே நடத்தப்படக்கூடிய தேர்வுகளிலேயே தலையாய தேர்வு, அதிலும் தலையாய பணி என்று சொல்லக்கூடிய யுபிஎஸ்சி தேர்விலே ஐஏஎஸ் தேர்வில் இந்திய அளவில் 286வது தரவரிசையை பெற்று அமர்ந்து இப்பொழுது நமக்கெல்லாம் கலெக்டராக வந்து நமது தமிழகத்தை நிர்வகிக்கக்கூடிய முக்கிய பொறுப்புக்கு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறியும் போது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய முயற்சிக்கும் வெற்றிக்கும் இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்டம் மூலம் எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. அதிலெல்லாம் முன்னோடியாக நின்று நமது கல்லூரியான செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். கூட்டத்தினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அக்கினி குஞ்சொன்று கண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே பாரதியாரின் தலைப்பிலே உரையாற்ற உள்ளார். அவருடைய உரையை கேட்பதற்கு மிகவும் ஆவலாக உள்ளது. அவர்கள் எடுத்த பணி சிறப்படைய வேண்டும் என்றும் நமது கல்லூரியின் சார்பாகவும் அத்தனை தமிழ் மக்களின் சார்பாகவும் இந்த நாடு விடுதலை அடைவதற்கு பாடுபட்ட அத்தனை நல்லுள்ளங்களின் சார்பாகவும் வாழ்த்து கூறி அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாமும் கேட்டு நமது மாணவர்கள் ஏராளமான நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள், அத்தனை பேரும் பலன் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் இணைத்துக் கொண்டுள்ள தங்களை இணைத்துக் கொண்டுள்ள நமது கல்லூரியினுடைய அத்துணை பேராசிரியர்கள் அத்துணை மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வில் நமது கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட பல்வேறு கல்லூரிகளிலிருந்து நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள்,
இன்னும் பல்வேறு கல்லூரியிலிருந்து கல்லூரிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இது இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பான நேரம். மதுரையில் ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் கா நடராஜன் பிள்ளை நினைவு பள்ளியில் தனது பள்ளி படிப்பையும் மதுரை ஃபாத்திமா கல்லூரியில் ஆங்கில இலக்கிய பட்டத்தையும் பெற்றவர். 17 முறை முகமது கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்தார் என்று சொல்வார்கள். ஒரு நாட்டை கொள்ளையடிப்பதற்கு 17 முறை படையெடுத்தார். ஆனால் தன் கொள்கையை வெல்வதற்கு 4 முறை படையெடுத்து அதனை வென்றும் காட்டியவர் அன்பிற்கிரிய தங்கை பூரணசுந்தரி அவர்கள். இந்தியாவிலேயே 286வது இடம் என்பது இந்திய ஆட்சி பணியில் மிக உயரிய இடம். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய இடம். இந்த இடத்திற்கு அவர்கள் வந்தது எளிதான ஒரு விஷயம் அன்று. ஏனென்று சொன்னால் சொல்வது யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவரின் வாக்கு உள்ளது. அதற்காக அவர்கள் எவ்வளவு நாட்களை அவர்கள் செலவிட்டிருக்க வேண்டும், எவ்வளவு இரவுகளை அவர் தொலைத்திருக்க வேண்டும், எவ்வளவு முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருக்க வேண்டும் என்று இப்போது என்ன தோன்றுகிறது? அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று தன்னுடைய அனுபவத்தையும் மாணவர்களின் மனதில் ஒரு தீப்பொறியை பற்ற வைக்கவும் இங்கே வந்திருக்கின்றார். காரணம், எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தமிழ் வழியிலே படித்தாலும் தமிழில் தேர்வு எழுதினாலும் நாமும் உயரத்தை எட்டி பிடிக்க முடியும் என்ற சிந்தனையை உங்கள் முன்னே இப்போது விதைக்க வந்திருக்கின்றார். அருமை தங்கை பூரணசுந்தரி அவர்களை வருக வருக உங்கள் சிறப்புரையை தருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? தெளிவா இருக்குதா? நல்லா கேக்குது. கிளியரா இருக்குமா? ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு கரூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்புல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரெஸ்பெக்டட் பிரின்சிபல், என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீசர்ஸ், என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கமும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும். உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்எஸ்எஸ் டே. இன்றைக்கு மட்டும் என்எஸ்எஸ் டே இல்லை, ஒவ்வொரு நாளும் என்எஸ்எஸ் வாலண்டியரா நாம இந்த விஷயத்துல எப்போ கலந்துகிட்டோமோ நமது வாழ்வு நிறைவடையும் வரை தினமும் நாட்டு நலப்பணியில சமூக முன்னேற்றத்துல ஏதாவது ஒரு பங்களிப்பை சிறிய அளவுல கொடுத்துட்டா கூட நம்ம வந்து தன்னிறைவு அடையிறோம். மனமாற அந்த பணியை செய்யும் போது அந்த நிறைவு வந்து நம்ம மனசுக்கும் கிடைக்கும். நிச்சயமா இத நம்ம எல்லாருமே உணர்ந்துகிட்டு இருக்கோம், நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், நம்மளுக்காகவே சொல்லப்பட்ட வரிதான் இந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிடை காட்டினில் பொந்திடை வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி பாரதியார் அவர்கள் சொல்றது. இந்த அக்னி ஆகட்டும், விங்ஸ் ஆஃப் ஃபயர், நமது அப்துல் கலாம் ஐயா சொன்ன அக்னி சிறகுகள் ஆகட்டும், எல்லா பதிவுகளுமே இளைஞர்களை நோக்கி வைக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, குழந்தையா இருக்கும் போது நம்ம கிட்ட வந்து நிறைய ஆசைகளும் நிறைய துணிச்சலும் இருக்கும். அந்த ஆசைகள்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வாழ்விற்கு தேவையான விஷயங்களை நாம வந்து சரியான நேரத்துல செய்வதற்கான ஒரு இடம் தான் நம்ம லைஃப்ல இந்த யங்ஸ்டரா இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ். இந்த இளமை பருவத்துல மட்டும்தான் பருவத்தை பயிர் செய்யணும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வந்து நம்ம மிக சரியா பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ
நமது வாழ்க்கை மட்டும் இல்லாம நம்மை சுற்றியுள்ள சமூகத்தினருடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு பெரிய பங்க நம்ம கொடுக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய செயல் மிக சிறிய அளவுல இருந்தாலும் அக்னி குஞ்சாக தான் இது இருக்க போகுது. ஆனா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பார்க், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி பல பேருக்கு வந்து போய் சேர போகுது. உங்களுடைய ஒரு சகோதரியா நான் இந்த இடத்துல சில விஷயங்களை பதிவு பண்றேன். இந்த அக்னி குஞ்சு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்குள்ள நிறைய நேரங்கள்ல வந்து தோன்றி இருக்கு. ஒவ்வொரு துறை சார்ந்து என்னுடைய ஆர்வம் இருக்கும் போதும் சரி, குறிப்பா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் குடிமை பணி தேர்வு வந்து நான் எழுதணும், என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு பல தடைகளை வந்து ஆரம்ப காலத்துல தாண்டதுக்கு வந்து இந்த உணர்வு மட்டும்தான், என்னால் முடியும் நான் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் காரணம். அந்த உணர்வு வந்து இந்த துறை மட்டும் சார்ந்துடாம மற்ற துறைகளிலும் அகாடமிக் ஸ்கில், அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நம்ம அக்னி குஞ்சாதான் பார்க்கணும். அந்த சோசியல் மீடியால நிறைய நன்மை தீமைகளை வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதே போல ஒரு தீ அப்படிங்கிறத வந்து நம்ம பிற ஜீவராசிகளை வந்து அச்சுறுத்துவதற்கோ அழிப்பதற்கோ பயமுறுத்தி விடுறதுக்கோ பயன்படுத்தி கொள்ளாம அதை கொண்டு சமைப்பது, அதை கொண்டு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வது, அதை கொண்டு பல பிரகாசங்களை வெளிச்சத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். எல்லா விஷயங்களையுமே நன்மை தீமைகள் நான் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆசிரியர் மூவா அவர்கள் வந்து சொல்லக்கூடியது, இயற்கையிலே இயற்கை நீதியே எப்படி இருக்குன்னா ஒரு விஷத்துக்கு அந்த விஷத்தின் துளிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரியம் அதிகமா இருக்கு, அதே சமயத்துல இயற்கை தரக்கூடிய பழங்களுக்கு அதனுடைய பலனானது உடனே கிடைச்சிடாம தொடர்ந்து அதை உட்கொள்ளும் போது பல நாட்களுக்கு அதை உட்கொள்ளும் பொழுதுதான் நம்ம உடலுக்கு அதனுடைய முழு சாரம் வந்து சேருது. இது வந்து இயற்கை வகுத்திருக்கிற ஒரு நீதியா பேராசிரியர் அவர்கள் சொல்றது. நிச்சயமா நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு மனிதர் நினைத்து ஒரு அடியை முன்ன எடுத்து வைக்கும் போது அதற்கான தடைகள் வந்து ஏராளம் இந்த சமூகத்தில். நீங்களும் அதை வந்து எதிர்கொண்டிருப்பீர்கள். அந்த தடைகளை தாண்டி நான் வந்து எடுத்த விஷயத்தை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷன், அந்த மனசுல ஒரு உறுதி இருக்கும் பொழுது நம்மளால அந்த விஷயத்தை நிச்சயமா சிறப்பா செய்து முடிக்க முடியும். சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் எனக்கு 4th அட்டெம்ப்ட், 5 வருடங்கள் வந்து இதற்காக நான் வந்து படிக்கிறதுக்கு செலவிட்டேன். சில பேருக்கு தங்களுடைய முதல் அட்டெம்ப்ட்லையும், சில பேருக்கு 2வது 3வது, என்னை போன்றவர்களுக்கு 4வது அட்டெம்ப்ட்லையும், இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களுக்கு அவருடைய கடைசி அட்டெம்ப்டான 9th அட்டெம்ப்ட், 9வது முறை அவர் ஐஏஎஸ்ஸா தனது தேர்வுல வந்து தேர்ச்சி பெறாங்க. உழைப்பிற்கான பயன் இல்லாமல் போவதே இல்லை, உழைக்கிறதுக்கான எண்ணம் இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த எண்ணத்தை நம்மளுக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல 3 முறை நான் நேர்முக தேர்வுக்கு போயிட்டு வந்தேன். பர்சனாலிட்டி டெஸ்ட், ப்ரிலிமினரி, மெயின்ஸ், அதற்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். இந்த 3 முறையுமே என்எஸ்எஸ் சம்பந்தமான கேள்விகள் எனக்கு கேட்கப்பட்டது. ஏன் என்றால் நான் என்எஸ்எஸ் வாலண்டியரா என்னுடைய கல்லூரியில பணியாற்றிய அனுபவத்தை வந்து பெற்றிருந்தேன். நிச்சயமா ஐ ஃபீல் ப்ரவுட். அந்த என்எஸ்எஸ் வாலண்டியரா நான் கொடுத்த ரோல் என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பெரிய அளவுல வந்து துணை புரிஞ்சுது. சமூகத்துல மாணவர் சமுதாயத்துல ஆளுமை வளர்ச்சிக்காகவும் சமுதாயம் சார்ந்த சிந்தனையை வந்து தூண்டி விடுவதற்காகவும் இந்த என்எஸ்எஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பெரிய பொக்கிஷம். இது சரியான வழியில நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளவு தூரம் முடியுமோ உங்களுடைய உழைப்பை வந்து இதுல கொடுங்க. எப்படி 5 விரலும் ஒண்ணு போல இல்லையோ, நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்மளை போலவோ அல்லது நமது எண்ணத்தை போலவோ சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பது வந்து கடினம். அதே சமயத்துல அவர்களுடன் நம்ம வந்து சில நேரங்களில் விட்டு கொடுத்தும் நமது இலக்கை அடைவதற்காக ஒன்றிணைந்து பணியாற்றுவதும் அவசியம். டீம் ஒர்க், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டீம் ஒர்க்கை கத்துக்கிறதுக்கு, நிறைய மக்களை சந்திப்பதற்கு,
அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் அது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம ஒரு லீடராகவும் இருக்கணும், ஒரு ஃபாலோயராகவும் இருக்கணும். லீடராக இருப்பதற்கு வந்து நிறைய ரிஸ்க், போல்ட்னஸோட அந்த தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம நிறைய அடிகளை வந்து முன்னெடுத்து வைக்கணும். அதற்கு முதல்ல அந்த துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலை என்எஸ்எஸ் வாலண்டியரா நம்ம எடுத்துக்க முடியும். ஐ ஹாவ் யூட்டிலைஸ்ட் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்மோஸ்ட் as a NSS volunteer while I was at my college. நிச்சயமா நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதோடு நின்று விடாமல் சில இடங்களில் தன்னிச்சையான அளவில் நம்மளும் சில முயற்சிகளை வந்து எடுக்கணும். எனக்கு ஹாபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொழுதுபோக்காக நான் ரெண்டு விஷயம் பண்ணுறது, பாடல்கள் கேட்பது, அதற்கப்புறமா வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான போட்டிகள் நடத்துவது, சின்ன சின்ன பரிசுகள் அவங்களுக்கு கொடுப்பது. இது இது எந்த வழியில் உதவும் அப்படின்னா, இன்றைய குழந்தைகள் நாளைய இளைஞர்கள் நாளைய தலைமுறை அவர்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு சில நல்ல எண்ணங்களை விதைக்க முடிந்தாலே போதும், நமக்கு வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்பயுமே விட்டுறாதீங்க. ஆளுமை வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஆளுமை வளர்ச்சிக்கு நம்ம நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கு முதல்ல அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த துணிச்சல், போல்ட்னஸ், கரேஜா, எவ்வளோ தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண முடியுமோ பண்ணுங்க. தவறுகள் வந்து நம்மளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஏன்னா அது வந்து இன்றோ நாளையோ முடிந்து விடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செய்வதற்கு முன்பாகவும் அந்த தவறுகளிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட அந்த படிப்பினைகள் வந்து முன்னாடி இருக்கும், அது வந்து கைட் பண்ணும் நம்மளை. ஸோ நமக்கு கிடைத்த பேராசிரியர்கள் அவர்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து அவங்க கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை தாண்டி பெருமளவில் நமக்கு வந்து வழிகாட்டக்கூடியது. நிச்சயமா வந்து ஒவ்வொருத்தராலையும் எல்லா விஷயங்களுமே பண்ண முடியும். குறிப்பா என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸால இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஏன்னா 2015 எங்களுடைய கல்லூரியை நாங்க பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸா உருவாக்கணும். ரொம்ப ப்ரௌடா நான் வந்து சொல்றேன். ஏன்னா நிறைய குப்பைகள் இருந்த போது அதை தேடி அங்கிருந்து அகற்றியதோடு எங்களுடைய சக மாணவர்களுக்கு வந்து அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு நிறைய காம்படிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸா நாங்க முழுசா உருவாக்குனது வந்து முடிந்தது. இதே போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் இணைந்து பண்ணும்போது அதற்கான பலன் வந்து ரொம்ப அதிகம். எப்பயுமே வந்து நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர், அந்த எனர்ஜியை வந்து முழுசா நம்பணும். நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய முதல் நபரா நம்ம தான் இருக்கணும். எதிர்பார்த்தபடியே எல்லா நிகழ்வுகளும் இருந்துவிட போவதில்லை. அதே சமயத்தில் நமது இலக்கை அடைவதற்கு முன்பாக வரக்கூடிய மற்ற வாய்ப்புகளையும் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களில் நிறைய பேருக்கு பியூரோக்ராட்ஸாகவும் சமூகத்துல ஒரு நல்ல அதிகாரியா வரணும் அப்படிங்கிற எண்ணமும், நல்ல பேராசிரியராகவும் நல்ல ஒரு ஆசிரியராகவும் வரணும் இன்னும் பல துறை ஆர்வம் கொண்ட மாணவர்களா நீங்க இருப்பீங்க. நிச்சயமா அது எல்லாமே சாதிக்க முடியும். அதை நோக்கி நம்ம வந்து சுவாமி விவேகானந்தாஜி சொன்னபடி, உன்னால் முடிந்தவரை உனது இலக்கை நோக்கி ஓடு, தவழு, தவழவும் முடியவில்லை என்றால் உருண்டாவது அந்த இலக்கை நோக்கி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவர் சொல்றது வந்து அந்த முயற்சி தான். அந்த முயற்சியை வந்து மூச்சு போல சுவாசிப்பது அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம். நிச்சயமா வந்து அந்த முயற்சியில பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம வந்து நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். ஏன் இந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அவசியம் அப்படின்னா, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படிங்கிறது வந்து அதுதான். எல்லா இடத்துலையும் வேகமா உலகம் ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம். வேகமா படிக்கணும், வேகமா சம்பாதிக்கணும், வேகமா வந்து நமது தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து உருவாக்கிக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் நம்மள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது. பட் அதெல்லாம் அவசியமே இல்லை. ரொம்ப நிதானமா நம்மளுக்கான சர்வைவலுக்காக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுல நம்மளை தக்க வைத்து கொண்டு நமது இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நிறைய வந்து தோல்விகளோ அல்லது எதிர்பாராத கவலைகளோ ஏற்படலாம்.
பூர்ணா சுந்தரி, உங்க ஆடியோ வரல, ஆடியபிளா இல்லம்மா? அதெல்லாம் நம்ம இன்னும் ஆடியபிளா இல்லம்மா? கொஞ்சம் கிளியரா. நான் அவங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்களா? திரும்ப கூப்பிட்டுக்கோ. வருதான் வராங்களான்னு பாரு. குறிப்பா இந்த இடத்துல முக்கியத்துவம் படுத்தி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், தோல்விகளோ எதிர்பாராத கவலைகளோ நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வரக்கூடியதுதான். அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அதை மனதோட வைத்து சுமந்துட்டே இருந்துடாம அதை வெளிப்படுத்தி விட்டுட்டு அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்த பார்க்கணும். நிச்சயமா முடியும். 99 பேர் அந்த இடத்துல வந்து சிக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்தை வந்து நாம வந்து டாமினேட் பண்ணணும். அந்த 100வது ஆள் மட்டும்தான் இதற்கப்புறமும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொடிகளை அந்த நிமிடங்களை வந்து தாண்டி போறாங்க. அந்த கவலையிலுள்ள தன்னை மூழ்கடித்து விடாமல் கவலையே அந்த இளைஞன் வந்து டாமினேட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க கிட்ட அந்த சக்சஸோ அவங்க கிட்ட அந்த எதிர்பார்த்த பலனோ ஒரு நாள் நிச்சயம் வந்து சேருது. அந்த 100வது பர்சனாலிட்டியா நம்மளுடைய ஆளுமை திறனை வந்து நம்ம வளர்த்துக்குவோம். நிறைய புத்தகங்கள் படிப்பது அவசியம். செஞ்சுழுவை சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம், இது போன்ற திட்டங்கள் வந்து நம்மளுடைய ஆளுமை வளர்ச்சிக்காக நம்ம கையில கிடைச்சிருக்க பெரிய பொக்கிஷம். நான் முன்னாடியே சொன்னபடி இதை சரியான வழியில வாய்ப்புகளை தவற விட்டுறாம பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது சகோதரியாக எப்பொழுதும் என்னால முடிந்த வழிகளில் உங்களோடு தொடர்பில் இருக்கிறதுக்கும் நம்ம எல்லாரும் இணைந்து சமூக முன்னேற்றத்திற்கு வந்து பல சேவைகளை வந்து செய்வதற்கான நோக்கத்தோடும் நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இணைந்து பல நல்ல திட்டங்களை வந்து பல நல்ல சேவைகளை பணிகளை நம்ம வந்து நிச்சயம் செய்யலாம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா பாசிட்டிவிட்டியோட வித் கிளியர் மைண்ட், தெளிவான சிந்தனையோட, வித் ஃபுல் எனர்ஜி, பவர்ஃபுல் தாட்ஸ், நம்ம வந்து நம்மளுடைய நல்ல சேவைகளை வந்து தொடர்ந்து செய்வோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதுவரைக்கும் பொறுமையா லிசன் பண்ண உங்க எல்லாருக்கும் எனது நன்றிகள். நன்றி, வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அணுகிய போது ஒப்புக்கொண்டார். ஆனால் தான் ஒரு நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர் என்பதை இங்கேதான் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அங்கே அவர் 3 கலந்து கொண்ட நேர்முக தேர்விலும் நாட்டு நலப்பணி திட்டம் குறித்த பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். அது முற்றிலும் உண்மை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களாக பொறுப்பேற்ற போது பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்போது அவர்கள் சொன்ன முதல் தகவல் இதுதான், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டத்தின் அத்துணை தரவுகளையும் நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட நாட்டு நலப்பணி திட்டத்தின் வரலாற்றை இன்றைக்கு சுருக்கமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். நாங்கள் பல்வேறு பணிகளுக்கிடையே இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு வேறொரு கல்லூரியில் இதே நாட்டு நலப்பணி திட்ட விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் பேச இருக்கின்றார்கள். பல்வேறு பணிகளுக்கிடையே நம்மோடு இங்கே தன்னுடைய வங்கி பணியைக்கு முடித்துவிட்டு தற்போது நம்மோடு சிறப்புரையாற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு, நீங்கள் ஏதேனும் சிறப்பு விருந்தினரிடம் வினாக்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்கள் ஒலிவாங்கியை ஆன் செய்து கேட்கலாம். ஒவ்வொருவராக கேட்க வேண்டும். ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் வரை இந்த கேள்வி நேரத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏதேனும் ஐயங்கள் இருப்பின் உங்களுடைய எதிர்காலம் குறித்து
அல்லது பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்களோடு நீங்கள் உரையாடலாம். உங்கள் கேள்வி நேரம் இப்போது தொடங்குகிறது. கேள்வி கேட்பவர்கள் உங்கள் பெயர், உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு நீங்கள் கேட்கலாம். எடுத்துக்கலாம். என்சிஆர்டி வந்து ரொம்ப பேசிக், கண்டிப்பாக வந்து என்சிஆர்டியில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்க்கும் நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயம், அதை பண்ணுங்கள். அதற்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து ரொம்ப அவசியம். டிஎன் புக்ஸ்லேருந்தும் நிறைய நோட்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். அதனால வந்து நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு இப்போ மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதற்கப்புறமா என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். Thank you, ma'am. Ma'am, என் பேர் ஆர் சிவராஜ். மேம் வணக்கம். சிவராஜ், மூணு வருஷமா டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன் மேம். கிட்டத்தட்ட டென்த் முடிச்சதுல இருந்தே படிச்சுட்டு இருக்கேன் மேம். இங்க டென்த் இப்ப யூபிஎஸ்சிக்கு படிக்கணும்னா டிஎன்பிசி முடிச்சுட்டு படிக்கலாம், டிஎன்பிசிக்கு ஒரு வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாம் நம்ம முழுசா அதுல வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நம்மள இணைச்சுக்கணும், டைம் நிறைய எடுக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ வருகிற மாசத்துல ஏதாவது இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்ல அப்படிங்கிறப்ப வந்து நீங்க யூபிஎஸ்சி நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஏன்னா மெயின்ஸ் வந்து 9 பேப்பர், அந்த 9 பேப்பருக்கும் நிறைய சோர்சஸ் வந்து நீங்க ரீட் பண்ணி படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறது வந்து இப்பல இருந்து ரொம்ப அவசியம். இது எதுக்குன்னா அடுத்த மே ஜூன்ல வரக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு நான் சொல்றேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்க அவர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். எவ்வளவு நேரம் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு செலவிட முடியும், யூபிஎஸ்சிக்கு பண்ண முடியுங்கிறத பாத்துக்கோங்க. டிகிரி முடிச்சுட்டு யூபிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிச்சேன்னா போறோம். கண்டிப்பா நீங்க இப்பயே வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பாருங்க, க்வெஸ்சன் புக் இருக்கும் லைப்ரரியில அதை ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து அப்பப்ப ரீட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்மளால இப்போ பார்க்க முடியும், இப்போ படிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் எடுத்துட்டு சில சாப்டர்ஸ் எல்லாம் இப்பயே ரீட் பண்ணுங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல. ஓகே, தேங்க் யூ மேம். வேற ஏதேனும் கேள்விகள்? வேற ஏதாவது கேள்வி கேக்குறீங்களாப்பா? மேம் வணக்கம். உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்கம்மா. தாரணி கூப்பிட்டீங்க. அம்மா, நான் நாட்டு நலப்படுத்திட்ட அலுவலர் சரவணன். தொழில்நுட்பம் தொடர்பாக ஒரு சின்ன கேள்வி. அண்மையில் செய்தித்தாளில் அறிந்து கொண்டோம், நீங்கள் வந்து அதாவது நீங்கள் படிப்பதற்கும் பிரிண்டட் லெட்டர்ஸ் போன்ற விஷயங்களை படிப்பதற்கு நீங்கள் ஒரு தற்போது ஒரு கண்ணாடியை பயன்படுத்துவதாக, அதில் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்கள் எல்லாம் வந்தது. இது மாணவர்களுக்கும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. அது குறித்த தகவல் ஏதேனும் உங்களால் சொல்ல முடியுமா சார்? அதாவது பாத்தீங்கன்னா இசைட் ஆர்கேம் அப்படின்னு ரெண்டு டிவைஸ் இருக்கு.
இசைட் அப்படிங்கிற விஷயம் வந்து கனடால இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். அது வந்து ஆல்ரெடி விஷன் இருக்கக்கூடிய, அதாவது 3 meters அபவ் விஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அந்த இசைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கேம். இந்த ஆர்கேம் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து முழுமையாக பார்வை இல்லைன்னா கூட அந்த ஓஆர்சிஏஎம் இந்த ஆர்கேம் டிவைஸ் வந்து நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அந்த டிவைஸில் ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நபர் ஆனா பெண்ணா, நம்ம முன்னாடி வைக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பக்கங்களை வந்து உடனடியாக ஸ்கேன் பண்ணி ரீட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஆடியோ டிவைஸாக ஆர்கேம் இருக்குது. மதுரை அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுல நான் பார்த்ததுதான் அந்த ஆர்கேம். அந்த போட்டோ தான் நீங்க பாத்திருப்பீங்க. நான் அந்த டிவைஸ் எதுவும் வாங்கல. நிச்சயமா வந்து அந்த டிவைஸ் வந்து யாருக்குனாலும், எந்த ஒரு விஷுவலி சேலஞ்ச் கேண்டிடேட்னாலும் அது பயனுள்ளதா இருக்கும். அது நியர்லி 3 lakh அபவ், 3 lakh மேல சொல்றாங்க. இந்தியால அது இல்லை, யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து அதை எடுத்துட்டு வர்றதுக்கா சொல்றாங்க. ஸோ அங்க அப்ரோச் பண்றப்போ இது போன்ற மற்ற டிவைஸும் அவங்களுடைய பார்வை திறனுக்கு ஏற்றபடி இருக்கக்கூடிய மற்ற டிவைஸ் பத்தின விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். நான் எதுவும் அது மாதிரி பயன்படுத்தல, ஜஸ்ட் அன்னைக்கு போய் பார்த்தது மட்டும்தான். நன்றி. ஹலோ, பூர்ணசுந்தரி மேம், கேக்குதுங்களா என்னோட வாய்ஸ்? மேம் கேக்குது. வணக்கம். வணக்கம் மேம். நீங்க இந்த சிவில் சர்வீஸ்க்கு வெப் சோர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க? வெப் மெட்டீரியல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் என்ன மாதிரி எல்லாம் ஸ்டூடண்ட்க்கு யூஸ் ஆகும்? யூடியூப்ல பாத்தீங்க அப்படினா டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் அப்படினு போடுவாங்க. ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர் சம்மத நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரை வந்து அவங்க படிச்சுட்டு வித்தின் ஒரு 20 minutes ஆர் ஈவன் ஃபார் ஹாஃப் அன் அவர் அந்த வீடியோஸ் வந்து போடுறாங்க. அந்த வீடியோஸ்ல வந்து எடிட்டோரியல், அதாவது நடுப்பக்க கட்டுரைகள்னு சொல்லக்கூடிய அந்த எல்லா விஷயங்களையுமே நோட்ஸா அவங்க வந்து ஒரு வீடியோவா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நியூஸ் அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து ராவோஸ் ஐஏஎஸ் அதுலயும் பைஜூஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல பார்க்கலாம். அதற்கப்புறம் அன் அகடமி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன், இது நம்ம மொபைல்ல இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அன் அகடமியில வந்து நிறைய ஸ்மால் ஸ்மால் உங்களோட வாய்ஸ் கேட்கல, உங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்ல மேம். சரவணா, வாய்ஸ் கேக்குதா? கேக்கல, அவங்க வாய்ஸ் கேக்கல, ஏதோ டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க இதுல ஆன்லைன்ல தான் இருக்காங்க, வாய்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிருக்காட்டு இருக்கு. பூர்ணசுந்தரி, பூர்ணசுந்தரி லைன்ல இருக்கீங்களா? அவங்க வெளிய போயிட்டாங்க. வெளிய போயிட்டாங்களா? நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கும். போன்ல கூப்பிட்டு பார்க்கலாமா? போன்ல கூப்பிட்டு பாரு சரவணா.
ஸ்டூடண்ட்ஸ் வேற யாரும் क्वेश्चन கேட்க விருப்பப்படுறீங்கன்னா அப்ப சொல்லிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மேம் நான் பேசினது கேட்டீங்களா? ஆமா மேடம், இடையில கட் ஆயிச்சிங்க. மேம் அண்ட் நான் படிச்ச அந்த YouTube சேனல்ஸ்லாம் ஹிந்து பேப்பர் மாதிரி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அதை படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸா வீடியோஸ் கொடுப்பாங்க. அது வந்து ராவோஸ் ஐஏஎஸ், பைஜூஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ். அதற்கு அப்புறமா அன்அகாடமிங்கிற அப்ளிகேஷன் மொபைல்ல டவுன்லோட் பண்ணி அதுல படிக்கலாம். அது வந்து நிறைய வீடியோஸ் அவங்க கொடுக்கறது. அதுக்கு அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி மேகசினா ஷார்ட் நோட்ஸா கொடுக்கறது வந்து இன்சைட்ஸ் அண்ட் விஷன். இந்த ரெண்டு வெப்சைட்டும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். பேசுறீங்களா? ஒரு காலத்துல இன்ஸ்டிடியூட் போகிற கட்டாயம் இருந்துச்சு, ஏன்னா ஆன்லைன் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாததுனால. பட் இன்றைக்கு வந்து நம்ம கிட்ட ஆன்லைன் மீடியா வந்து பெரிய சப்போர்ட். இது வழியா நம்ம ஏர்லி ஸ்டேஜ் எல்லாம் கண்டிப்பா வந்து பண்ணிட முடியும். உங்களுக்கு ஈவன் நீங்க எழுதுற அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு, திருத்தி கொடுக்கறதுக்கு கூட நம்ம போன்ல கேம் ஸ்கேனரோ ஏதாவது ஒரு வழியா ஸ்கேன் பண்ணி அனுப்புறப்போ அதை கரெக்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து அகாடமி போகணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மார்க் இன்டர்வியூ, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி மெயின்ஸ்ல மார்க் டெஸ்ட், ஏன்னா நம்ம மைண்டுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸை கொடுக்கணும். இதே போலதான் அங்கேயும் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து அகாடமிஸ் ஃப்ரீயா பண்றாங்க அண்ட் அதெல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல நிறைய வீடியோஸ் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. டாப்பர்ஸ் கொடுக்குற டிப்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஷெட்யூலை கரெக்டா போட்டுட்டு என்ன வழியிலலாம் நீங்க இப்போ ஏர்லியா எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ சிலபஸை கவர் பண்ணுங்க. அண்ட் தென் ஃபர்தர் ஏதாவது தேவைப்படுறப்போ get the support from academies. Ma'am, current affairs support. Ma'am, current affairs support வரைக்கும் எத்தனை மாஸ் எக்ஸாம் கால் ஃபர் பண்ணது எத்தனை மாஸ் வரைக்கும் ma'am படிக்கணும்? Okay, and உங்க பேரு? ஆர் சிவராஜ் ma'am. Okay, current events பொறுத்த வரைக்கும் 1 year ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். போன ஜூன்ல இருந்து இந்த மே வரைக்கும், இப்போ எக்ஸாம் வந்து ஜூன்ல நடக்க போகுது அப்படின்னா இந்த ஜூன்ல இருந்து அடுத்த மே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கேட்குற க்வெஸ்சன்ஸும் நம்ம பார்க்க முடியுது. அதாவது 2 வருஷ அளவுல இருக்கக்கூடிய ஒரு சில க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரியும் கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து பெரிய கஷ்டம் இல்லை, தொடர்ந்து படிக்கிறதுனால அதையும் கவர் பண்ணிட முடியும். 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்றது எப்படின்னு. நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்றதுக்கு வந்து எக்ஸாம் உடைய பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் உடைய பேட்டர்ன் தெரியணும்னா நம்ம அந்த க்வெஸ்சன்ஸ் ரீட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. நிறைய அனாலிட்டிக்கல் டைப்பான க்வெஸ்சன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், ஃபேக்சுவல் டைப்பான க்வெஸ்சன்ஸ் எதிர்பார்க்கலாம். வாட் இஸ் வாட்ன்னு ஸ்ட்ரைட்டா கேட்கறது. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கான டைம் எப்போ, அந்த டைம் இயர் என்ன, அந்த மந்த் என்ன, இந்த மாதிரி ஃபேக்சுவல் க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். இது எக்ஸாமை பொறுத்து மாறும். ஸோ சிவில் சர்வீஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும். அதுவே உங்களை வந்து பெரிய அளவில் கைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் இங்கே சொல்றது என்னன்னா, ஒரு நியூஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நியூஸ் ஏன் அந்த இடத்துல வந்திருக்குங்கிறத யோசிங்க.
அக்ரிகல்ச்சருக்காக இன்றைக்கு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் எதெல்லாம் கவர் பண்ணுது, இந்த ஸ்கீமுக்கான அவசியம் இன்றைக்கு என்ன, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சய் யோஜனா அப்படிங்கிறது வந்து அந்த நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டமா வைக்கிறாங்க. நீர்ப்பாசனத்துல என்னென்ன வழியில விவசாயிகள் வந்து ஸ்மார்ட்டா, ஏன்னா ஹார்ட் ஒர்க் மட்டும் இன்றைக்கு அவசியம் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் அவசியம், அது எல்லா துறைகளுக்கும் அவசியம். யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப வந்து தேவையான விஷயம். அப்போ எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றப்போ நம்ம இரிகேஷன் பாசன வசதிகள்ல வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இதெல்லாம் சொல்றது. ஸோ இதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கணும். இந்த விஷயத்த இன்னும் இன்னும் பெட்டரா பண்ணலாம், இன்னும் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த தாட்டும் அவசியம். ஸோ இதெல்லாம் பத்தி அனலைஸ் பண்றது தான் நியூஸ் அனாலிசிஸ். அது வந்து உங்களுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துடுறாங்க, அதுல இருக்க நன்மை தீமைகள் சாதக பாதகங்களையும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ எடிட்டோரியல் நடுப்பக்க கட்டுரைகள்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை பத்தின ஒப்பீனியனை வந்து ஆசிரியர்கள் கொடுப்பாங்க, அந்த கட்டுரை எழுதின ஆசிரியர் அதை உள்வாங்கிக்கோங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதை பத்தி சிந்திச்சு உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க சேர்த்து கொடுக்கற மாதிரி இருக்கும். ஈவன் பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்ற அந்த இன்டர்வியூல கூட இதை எதிர்பார்க்கலாம். அதே விஷயம் தான் ஒரு விஷயம் வருதுன்னா அதுல இருக்க அதையும் நீங்க வந்து எதற்காக அது இப்ப வந்திருக்கு, அதோட பேக்ரவுண்ட் என்ன, சில வருஷம் முன்னாடி அது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, இன்னும் எப்படி இவால்வ் ஆக போகுது, அதுல இருக்கிற நன்மை தீமைகள், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். பாலிட்டியில ஒரு ஒரு ஆர்டிக்கலை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 40 லோக்கல் கவர்னன்ஸ் பஞ்சாயத்து ராஜ் பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபேக்சுவலா கொடுத்துருக்காங்கன்னா அந்த நோட்ஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கிறது அவசியம். அதுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராயணும். வணக்கம் எடுத்துக்கிட்டேன். இப்ப கேக்குதுங்களா? நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சேன், அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து தமிழ் லிட்ரேச்சர் என்னுடைய ஆப்ஷனல் நான் எடுத்துக்கிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கம்பேர் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் க்வெஸ்சன்ஸ். தமிழ் லிட்ரேச்சர் பேப்பர்லையும் மற்ற இலக்கியங்களோட ஒப்பிட்டு எழுதக்கூடிய அந்த ஒப்பிலக்கியம் கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் மாதிரி நம்ம எழுதுற க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ க்வெஸ்சன்ஸ் வி மே எக்ஸ்பெக்ட் இன் தீஸ் ஏரியாஸ். ஓகே மேம். மேம் அங்கே இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ்லேயே க்வெஸ்சன் நம்ம ஆன்சர் பண்ணுமா மேம், இல்லை தமிழ்லையும் பண்ணலாமா மேம்? ப்ரிலிமினரி மட்டும்தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கு அந்த முதல் நிலை தேர்வு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மெயின்ஸ் ஆகட்டும் இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆகட்டும் நம்ம தமிழ்லையும் பண்ணலாம் இங்கிலீஷ்லையும் பண்ணலாம். மீடியம் நம்ம கொடுக்கறது தான். தமிழ்ல பண்ணும்போது தேர் வில் பி எ டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்த்து சொல்றதுக்கு, அதனால எந்த வித தடையும் இல்லை. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்ல பண்ணேன், இன்டர்வியூ வந்து நான் இங்கிலீஷ்ல பண்ணேன். ஸோ ஒவ்வொருத்தராலையுமே அந்த மொழி தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க தாண்டணுங்கிற அவசியம் இல்லை, கண்டிப்பா நல்லபடியா பண்ண முடியும். Thank you, ma'am. வேற யாரும் question கேட்க இருக்கீங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ma'am தாராளமா கேளுங்க. மேம் உங்க பர்சனாலிட்டி டெஸ்ட்ல என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க மேம்? என்னுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட்ல என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கங்கிறது வந்து நான் என்னுடைய முழு க்வெஸ்சன்ஸையும் வந்து பதிவு பண்ணியிருக்கேன், டெலிகிராம் குரூப்ல இருக்கும்.
நீங்க அதுல சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் வரைக்குமே கேட்டாங்க. பொதுவா எந்தெந்த ஏரியால இருந்து கேட்டாங்கன்னா, நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இல்லையா, என்எஸ்எஸ் வாலண்டியரா இருந்தப்போ அதோட பர்பஸ் என்ன, அது எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துச்சு, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. நான் போயிருந்தப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்ட அந்த சச்சரவுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நிறைய மக்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க, அது பத்தின கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன், நகரமயமாக்கம், ஜுடிஷியரி, நீதித்துறை, அதற்கப்புறம் தமிழ்நாடுல இருந்து நான் போயிருந்ததுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்டுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. நீங்க அந்த குரூப் ரெஃபர் பண்ணுங்க, டெலிகிராம்ல அந்த மாதிரி நிறைய சோர்ஸ் இருக்கு. என்னோட இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மற்றவர்கள் தமிழ்நாட்டுல இருந்து போயிருந்தவங்களுக்கு என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, உங்க துறை சார்ந்து என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மேம். வேற ஏதேனும் கேள்வி முடிச்சிடலாமா? மேம் குட் ஈவினிங். மேம் குட் ஈவினிங். நான் அஸ்வதி பேசுறேன் மேம். உங்க பேர் என்ன? அஸ்வதி. வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். இந்தியா தான் மேம் ஜாயின் பண்ணிருக்கோம் 12th முடிச்சுட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுனா என்னென்ன மேம் பார்க்கணும்? உங்களுடைய அந்த கோலை பொறுத்து, இப்ப ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாமோ அல்லது ரயில்வே எக்ஸாம், எதுனாலையும் நீங்க ஆப்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆப்டிடியூட், ரீசனிங் இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஏன்னா ப்ரிலிமினரிக்கு சிவில் சர்வீஸ்லயும் அது கேட்கப்படுது. மேக்ஸ் எவ்வளோ ஸ்பீடா போட முடியுமோ அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் படிங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஜென்ரல் நாலேஜ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி அதெல்லாம் வந்து பேசிக் லெவல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். கேள்விகள் பிறக்கும் இடத்தில்தான் நல்ல விடைகள் கிடைக்கும் என்பதற்கு இந்த அமர்வு மிகப்பெரிய சாட்சி. அவர்கள் சிறப்புரையை விஞ்சும் வகையில் மாணவர்களுடைய கேள்விகளும் அவர்களுடைய பதில்களும், சிறப்பு விருந்தினரின் பதில்களும் அமைந்திருந்தன என்பதில் ஐயமில்லை. நாட்டு நலப்பணி திட்டம் மட்டுமல்ல, எங்களது எமது கல்லூரியில் சற்றொப்ப 16 அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு இங்கு பயிலக்கூடிய 5200 மாணவர்களும் ஏதேனும் ஒரு அமைப்பில் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை இங்கே எங்களுக்கு முன்னோடிகளும் எங்களோடு சமகாலத்தில் பணியாற்றுகின்ற எங்கள் சக பேராசிரியர்களும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் என்ற தகவலை சொல்லி உங்கள் மதிப்புமிக்க நேரத்தை எங்களோடு செலவிட்டமைக்கு நன்றி தெரிவித்து, அடுத்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள முசௌரி என்னும் இடத்தில், அங்குதான் இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான முதற்கட்ட பயிற்சிகள் வழங்கப்படும். அங்கே பயிற்சிக்கு செல்ல இருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு முதல்வர் அவர்கள் தெரிவித்தது போல முதல்வர்கள் சார்பிலும் பேராசிரியர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட தொண்டர்கள், மாணவர்கள் அத்துணை பேரின் சார்பிலும், கரூர் அரசு கலைக்கல்லூரியின் சார்பிலும் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நாட்டு நலப்பணி திட்ட உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு. இந்த உறுதிமொழியை நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் நமக்கு செய்து வைத்துவார். அதற்கு முன்னதாக அனைவரும் எழுந்து நின்று உங்களுக்கு திரையில் தோன்றும் அவர்கள் வாசிக்க அவர்கள் சொல்ல சொல்ல அனைவரும் எழுந்து நின்று தங்கள் கைகளை நீட்டி உறுதிமொழி ஏற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக உங்கள் வீடியோ மற்றும் ஒலிவாங்கி இவை இரண்டையும் ஆன் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இப்போது உங்கள் திரையில் இதோ இந்த உறுதிமொழி. நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் தற்போது உறுதிமொழி அனைவரையும் ஏற்க செய்வார்கள். அனைவரும் எழுந்து நின்று உறுதிமொழி. மேடம் லைன்ல இல்ல. Proud members of the National Service Scheme. Proud the members of the National Service Scheme. Do hereby pledge that. We shall uphold the pride and the prestige. Of our National Service Scheme. And always strive to maintain tolerance and sacrifice love and concern service and sacrifice and follow high standards of ethics in life. We also pledge that we will never resort to any sort. Instead, try to settle all differences and disputes. Relating to religion, language, region, political and economic grievances. By peaceful and We promise to work with dedication. To preserve and strengthen the integrity of our nation. And committed to selfless service to the society. Thank you, ma'am. Mute off. Anaivarum Thank you, ma'am. Nadia, konja mute pannunga ma. Nadia, ungaloda phone mute pannunga ma. உறுதிமொழி ஏற்க செய்த நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்ததாக தொழில்நுட்ப காரணங்களால் நாட்டு நலப்பணி திட்ட மையக்கரு பாடலை இங்கே ஒளிபரப்ப இயலவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரை வழங்க நாட்டு நலப்பணி திட்டம் அலகு ஒன்றின் பொறுப்பாளர் திட்ட அலுவலர் முனைவர் தீபா அவர்கள் வேதியியல் துறை உதவி பேராசிரியர்கள் இதோ உங்கள் முன்னே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் அரசு கலைக்கல்லூரி கரூர் இணைந்து நடத்தும் 51வது நாட்டு நலப்பணி திட்ட தின விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்து கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டு நலப்பணி திட்ட இணையவழி கருத்தரங்கிற்கு அனுமதி வழங்கி தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் கௌசல்யா தேவி அம்மா அவர்களை என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாட்டு நலப்பணி திட்டத்தில் இக்கல்லூரியில் நடைபெற இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு பெற்று எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் கல்லூரி தேர்வு நெறியாளர் முனைவர் கே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்கட்டாக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் செல்வி எம் பூர்ணசுந்தரி அம்மா அவர்களுக்கு எங்கள் கல்லூரி சார்பாகவும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாகவும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றியின் மூலப்பொருள் முயற்சிதான். முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் அல்ல என்ற வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு அவர்கள் ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லி எங்கள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் எங்கள் மாணவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக தெளிவாகவும் அழகாகவும் பதில்களை கூறிக்கொண்டிருந்தார். அவர்கள் எங்கள் மாணவர்கள் நீங்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் மனதில் கொண்டு உங்களை போல் வருவார்கள் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி அம்மா. அடுத்ததாக வரவேற்புரை நல்கிய என் தோழி உதவி பேராசிரியர் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அழகு 5 முனைவர் சி ஜெயந்தி மேடம் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கே சரவணன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கு எங்களுடன் உறுதுணையாக இருந்த அன்பிற்குரிய நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் முனைவர் கே செந்தில்குமார் ஐயா முனைவர் சி மணிவேல் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பிற கல்லூரியில் இருந்து கலந்து கொண்ட நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களின் சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக முயற்சி செய்ய தயங்காதே, முயலும் போது முட்களே உன்னை முத்தமிடும் என்று கூறிக்கொண்டு முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். சரவணன் சார் சரவணா
நன்றி மேம். சொல்லுங்க. மிக சிறப்பானதொரு நன்றி உரையாற்றிய பேராசிரியர் தீபா அவர்களுக்கு நன்றி. இத்துடன் கரூர் அரசு கலைக்கல்லூரியின் சார்பில், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட அரசு கலைக்கல்லூரியின் சார்பில் நடைபெற்ற 51வது நாட்டு நலப்பணி திட்டம் இனிதே நிறைவடைகிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்புரை வழங்கியும் தலைமை உரை வழங்கியும் நாட்டு நலப்பணி திட்ட உறுதிமொழியை ஏற்க செய்தும் உடனிருந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய தேர்வு நெறியாளர் வார்த்தை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய சிறப்பு விருந்தினர் மதுரை பூர்ணசுந்தரி சகோதரி அவர்களுக்கும் அனைத்து இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பிற கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் மற்றும் அரசு மகளிர் கலை கல்லூரியிலிருந்து அவர்களுக்கும் அனைத்து வகையிலும் உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you sir. நன்றி. Thank you sir. நன்றி நன்றி. Thank you sir. Thank you sir. இந்த ப்ரோகிராம் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். இந்த மாதிரி இனிமேல் மேற்கொண்டு ஏதாவது ப்ரோகிராம் இருந்தாலும் உடனே இது மாதிரி கனெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி மா. Thank you sir. நன்றி நன்றி. Thank you sir. நன்றி பா நன்றி. Thank you sir. Thank you. Thank you. உங்களிருந்து கால் போயிட்டு வந்தாங்க. ஹலோ. Thank you.